கருப்பு ரோஜா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க மனசுல இருக்கக்கூடிய கருத்துக்களை கமெண்ட் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சோ நிறைய விஷயங்கள் உங்களுடைய லவ், உங்களுடைய அன்பு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் படிக்கும் போது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஏதோ உங்க வீட்டு பிள்ளைங்க நாங்க ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி ரொம்ப உரிமையா, அக்கா நல்லா இருக்கு, மாமா நல்லா இருக்கு, சோ மாமாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்லும் போதெல்லாம் வாயில அது ஓட்டிடுச்சு. அதெல்லாம் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய கமெண்ட்ஸுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கோம். இன்னும் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமா கொடுத்தீங்கன்னா வளரும் கலைஞர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு வார வாரம் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த வாரம் என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது, நான் சமையல்ல புளி அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும். என்னது அது இருடா பேசாம, அதுங்க இந்த ஏரியால அப்படிதாங்க ஒரே நாய்ஸ் தொல்ல. கொஞ்சம் அழகா வேற இருக்கமா, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நம்ம கொஞ்சம் சமையல புளி அப்படின்னா எங்க வீட்டுக்கார அதுக்கு நான் தான் பலி அப்படின்னு வந்துருவாரு. சரி ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு என்னடா ட்ரை பண்ணலாம்னா, உங்களுக்கே தெரியும் எங்க வீட்டுக்காரர் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு. எங்க வீட்டுக்காரர் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எங்க வீட்டுக்காரர் சாப்பிடுற விஷயமே எனக்கு பிடிக்கும். இது வந்து மட்டன். பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருந்தீங்களா, எவ்வளவு இருக்கு குண்டா, நீ அதுதான் வந்த எல்லாம் என்ன காமெடினா தெரியுமா, இந்த ஷூட் ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுக்கிறதுக்கு வாங்கடா 4 மணிக்குன்னா 6 மணிக்கு வருவானுங்க, இல்ல 5 மணிக்கு வருவானுங்க. அப்போ ஆனா இன்னைக்கு சமையல் கண்டென்ட்ரா, அது என்னன்னு கேட்டா மட்டன் தானே. 4 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துருக்கானுங்க, போஸ்டர் எடிட்டர் வந்துட்டான், கேமராமேன்ல இருந்து டைரக்டர்ல இருந்து எல்லாம் வந்து அக்கா ஆரம்பிங்க அக்கா ஆரம்பிங்க அப்படின்னாங்க. ஸோ இது வந்து மட்டன், எங்கள் அம்மா ஊர்ல இருந்து வந்தாங்க, எங்கள் அம்மா கையாலே வாங்கிட்டு வந்தாங்க. இந்த டிஷ் வந்து ரியாஸ்க்கு ரொம்ப 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 பிடிச்ச டிஷ், அதனால இன்னைக்கு அவருக்காகவே செய்ய போறேன். ஆனால் இவனுங்க தின்னுட்டு மிச்சம் கொடுத்தாதான் அவருக்கு என்ன பண்ண காத்துக்காங்களோ. ஸோ ஷெஃப் நான் ரெடி ஆயிட்டேன், ஆரம்பிக்க போறேன். இதுல இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான விஷயம், இது மாதிரி வந்து ஈஸியா சமைக்கலாம், இது யாரும் வேணாலும் சமைக்கலாம், அதுதான் நானும் சமைக்க முடியும். இதுல கமெண்ட்ஸ்ல வேற ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க, கேக் செஞ்சு வீடியோ போடுங்க அப்படின்னு. என் புருஷன் பிறந்த நாளைக்கு ஒரு கேக் செஞ்சேன் கன்றாவி, அதை வந்து நாய் தின்னா செத்து போயிரும்னு மண்ணை நோண்டி புதைச்சி வச்சிருக்கேன். அந்த மாதிரியான ரிஸ்க்கெல்லாம் நான் எடுக்க மாட்டேன், இது எனக்கு நல்லா செய்ய தெரியும், அதனால நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா உங்க வீட்லயே ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ் இது. அதான் எனக்கும் தெரியும் நான் என்ன பண்ண போறேன்னு இன்னும் உங்களுக்கு சொல்லல பாருங்களேன். இது வந்து மட்டன், மட்டன் சுக்கா எடுங்க பக்கா. கிளாப் பண்ணுங்களா, கிளாப் பண்ணுங்களா, எப்படிதான் தெருவில் இருக்கிற 4 பேரை கூட்டியா நிக்க வச்சது, கை திருங்கடா கை திருங்கடா சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்ப மட்டன் சுக் என்ன ஆடியன்ஸோ வந்து நினைக்க பக்கத்துல, அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல எங்க அண்ணா, இங்க வந்தா நீங்க என்ன விரும்பி சாப்பிடுவீங்க? மட்டன். மட்டன் ஏன் அப்படின்னா எங்க அத்தா எங்க அப்பா வந்து கறிக்கடை, ஸோ எங்கள் அப்பா கறிக்கடைங்கிறதுனால மாப்பிள்ளைக்கு வந்து மட்டன் அப்படி அள்ளி 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 கொடுத்து தான் இந்த வயிற்ற வளர்த்தாங்க. தொப்ப அப்படி இருக்கேன். ஆமாம் இந்த ஐயோ ஈ பாரு, என்னோட மட்டனுக்கு ஈ எல்லாம் வருது. நம்ம வீட்டில் அம்மா சூப்பராக செய்வாங்கல்ல, அது என்ன செய்வாங்க? மட்டன் சுக்கா. ஆ அந்த சுக்காவை நீங்கள் நான் ட்ரை பண்ண போகிறேன், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மட்டனை முதல்ல நான் வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுலயே இஞ்சி பேஸ்ட், இஞ்சி பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் இஞ்சி பூண்டு ரெண்டையுமே அரைச்சு எப்போயே வச்சுப்பேன், அதனால அது தண்ணி. தேவையான அளவுக்கு தண்ணி போதும், ரொம்ப ஊத்த தேவையில்ல, ஏன்னா புஷுன்னு நடக்குது. சரி இருங்க, தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தியாச்சு. இப்ப இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு உப்பு எப்பவுமே மஞ்சத்தூள் உடம்புக்கு நல்லது, அதுலயும் கொரோனா காலத்துல மஞ்சத்தூள் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிளகாத்தூள் அதுல போடக்கூடாது, நீங்க எடுத்து குடிங்க. ஓகே டன், இப்ப நம்ம வந்து விசில்காக வெயிட் பண்ணிட்டு மாட்டல, கீழ டயர் பெல்ட் மாத்தி இருக்கு, உங்க ஃபேண்டரா பெல்ட் மாட்டுங்க போங்க.
அதாவது இப்போ வந்து நம்ம வந்து மட்டனை வந்து நிஜமாவே கொஞ்சம் தண்ணி போட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சாச்சு அது நல்லா வேகறக்குள்ளேயும் இந்த இதுக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ மட்டன் சுக்காவுக்கு ரொம்ப எல்லாம் தேவை இல்லைங்க ஒரே ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி நாலு பூண்டு வைக்கங்க ஆமா புரிஞ்சல கட்டியான தக்காளி இல்லையா வரேன் இந்த டிஷ்க்கு தேவையான பொருள் நானும் ஒரு சமையல் நிபுணர்னு நிரூபிக்கிறேன் நீங்க பெரிய நிபுணி ஒரு வெங்காயம் தேவை ஒரு வெங்காயம் மட்டும்தான் உண்மையை சொல்லணும்னா எங்க வீட்டுல ஒரு வெங்காயம் தான் இருந்துச்சு அதனாலதான் நாங்க மட்டனை வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன் மட்டன் உண்மையிலே கொஞ்சம் நிறைய இருந்துச்சு ஆனா வெங்காயம் இல்ல எங்கள்கிட்ட ஒரு வெங்காயம் தான் இருந்துச்சு ஒரு வெங்காயம் நாலஞ்சு பூண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளிக்கு மேலே வேணாம் ரெண்டு தக்காளி போதும் இதுக்கு வந்து மெயின் இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஸ்பூன் இன்கிரீடியன்ஸ் இது கோமல ஆங்கர் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அந்த பக்கத்துக்கு மெயின் இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னா இந்த இன்கிரீடியன்ஸ் சொல்றதுக்கு குக்கு இது கோமால அவ்வளவு ட்ரைனிங் எடுத்தேன் அதனால இப்ப எனக்கு ஈஸியா வருது இதுதான் இது என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதை சும்மா ட்ரையா ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிக்கோம் இது ஒண்ணுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையே வேற எதுவுமே தேவையில்லைங்க அவ்வளவு ஈஸிங்க இந்த டிஷ்ஷு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டோம் தேவைன்னா போட்டுக்கலாம் மெயினா வந்து இந்த வரமிளகாய் இதை வந்து வரமிளகாய்னு எங்க பக்கம் சொல்லுவோம் உங்க வேற பக்கம் என்ன சொல்லுவாங்களாங்க காஞ்ச மிளகாய்னு சொல்லுவாங்களா அதோ காஞ்ச இதான் நல்லா இருக்கும் சமக்காரமா இருக்கும் இதாங்க மிளகாத்தூள் தேவை கிடையாது வேற எந்த பொடியும் தேவை கிடையாது இதுதான் இதுதான் தேவை இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுதான் இந்த சுக்கர் ரெடியாக சுக்கர் ரெடியா சுக்கர் ஏங்க இங்க வர வந்தோம் இவன் யாருன்னா மட்டன் சுக்கா எத்தனை மணிக்கு ரெடி ஆகும்னு 40 தடவை போன் பண்ணி கேட்டேன் இவனுக்கு பொண்ணு தெரியிருக்காங்க தயவு செஞ்சு யாராவது கொடுங்க இல்லைன்னா என் உயிரை எடுக்கிறான் ஏண்டா தம்பி மட்டன் சுக்கா அவ்வளவு பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் மட்டன் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா உன்ன பிடிக்காதவங்க ஊரே இருக்காங்க பொதுவாவே பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷ விட வீட்டுக்காருக்கு பிடிச்ச டிஷ்ஷதான் வந்து நிறைய செய்வாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவர் மேல அவ்வளவு காதல் அவ்வளவு பாசம் அவ்வளவு நேசம் அவ்வளவு லவ் அதெல்லாம் போட தல மாட்டேன் ஒரு வழியா மட்டன் வெந்துருச்சுங்க நானும் அது வேகாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இருந்தேன் ஆனா வெந்துருச்சா வகையில நம்ம போய் பார்த்தா தெரியும் பட் நானே சொல்லிடுறேன் இருங்க வரேன் யாரும் பயப்படல காத்து போயிடுச்சு இப்ப நம்ம அதை எடுத்துருவோம் கரும கரும ஐயா சுக்கா வர பாரு குண்டேன் நான் இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் உண்மையிலே சூப்பரா அப்படியே இங்க பாருங்க வெந்து அது நல்லா சிக்கன் அது சாரி மட்டன் ரொம்ப நேரம் மாமா மோந்துகிட்டே இருக்காரு ஏ மோந்து என்னடா மூக்க மூடுற நல்லா பாத்தீங்கன்னா அப்படியே தெரியும் அதுவும் நம்ம போட்ட ஆயிலுக்கும் அப்படியே இந்த மட்டன் அப்படியே ரெடி ஆகி வந்துருச்சு ஆனா இது கிடையாது இனிமேதான் நான் செய்ய போறேன் உண்டா செய்யவே இல்லையா இல்ல இனிமேதான் செய்யவே போறேன் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஸ்டவ் மேல கட்டாயி சாக்கடையில உட்டாயி டண்டலங்கள் 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 மட்டன்லயும்
சோ இது வந்து நல்ல அகலமான ஒரு கடாய் வச்சிருக்கோம் சோ இப்போ இதல ஆயில் ஊத்துறேன் ஆல்ரெடி நம்ம ஆயில் ஊத்தி இருக்கோம் சோ அதனால தேவையான அளவுக்கு மட்டும் போட்டு வரணும் பட் வருது உங்களுக்கு கேட்கல அப்படின்னா அதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாது புஷ்ஷு வரும் ஒரு சவுண்ட் வரும் சோ அதுக்கப்புறம் இதுல என்ன போடணும் அப்படின்னா தீயுது இப்ப நம்ம ஏற்கனவே கட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா பொடி பொடியா கட் பண்ணோம்ல அந்த வெங்காயம் சவுண்ட் வருதா அப்படியே நாக்கெல்லாம் ஊருவே அதுதான் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறது எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் ஃபர்ஸ்ட் காஃபி இருக்கான்னு கேட்பாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களே ஓடிடுவாங்க பொதுவாகவே எங்க ரிலேஷன்லாம் யாராவது வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்ன ஆவாங்க ஷூட்டிங் போயிடுவோம் வீட்டில் வந்து சமைக்க மாட்டோம் அதனால இப்ப பாப்பா பிறந்ததுனால நிறைய பேர் வர்றாங்க போறாங்க வரும்போது அவங்களே ஏதாவது செஞ்சு கொண்டு வருவாங்க எங்களுக்கு இந்த வெங்காயம் தக்காளி நம்ம ஏன் வெங்காயம் வெட்டினா கண்ணீர் வருது தெரியுமா நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த கதை கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா மச்சா சரி இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் அதை நம்ம சிம்மில் வச்சுருக்கோம் எல்லாம் வதங்கட்டும் அதாவது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நீங்களும் கேளுங்களா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மூணும் மார்க்கெட்லேருந்து தப்பிச்சு வெளியில் போணுச்சான் சந்தோஷமா இருக்கலாம் அப்படி ஒரு நாளாவது நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கிறதுக்காக வெளியில போச்சான் அப்படி வெளியில போயிட்டே இருக்கும்போது ஒரு கூட்டம் எல்லாம் தேட்டருக்கு போயிட்டே இருந்துச்சான் ஒழுங்கா கேளுங்க அந்த கூட்டம் எல்லாம் எங்க போகுதுன்னு பார்த்தா தேட்டருக்கு போயிட்டு இருந்துச்சான் ஓ தேட்டருக்கு படம் பார்க்க போறாங்களே நம்ம தளபதி படமா இருக்குமோட்டு அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மூணும் படம் பார்க்க போச்சான் அப்ப படம் பார்க்கும் போது தக்காளி ஒரு சீட்லயும் வெங்காயம் ஒரு சீட்லயும் பச்சை மிளகாய் ஒரு சீட்லயும் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து தக்காளி உட்காந்த சீட்ல டர்ன்னு உட்காந்துட்டாராம் தக்காளி அப்படியே தெரிச்சு போச்சான் தக்காளி செத்து போச்சு இந்த இல்ல அன்றாயர் போட்டு அந்த தக்காளி செத்து போனோட அந்த சோகத்துல பச்சை மிளகாவும் வெங்காயமும் தேட்டரை விட்டு வெளியில வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டே இருந்தாங்களாம் அப்ப ஒரு அம்மா பக்கத்துல மோர் குடிச்சிட்டு இருந்தான் மோருக்கு தொட்டுக்கு எதுவும் இல்லையேன்னு திரும்பி பார்த்தா பச்சை மிளகாவும் வெங்காயம் நடந்து வந்துட்டு இருந்தாங்க டபக்குன்னு பச்சை மிளகாய் எடுத்து அஜிக்குன்னு கடுத்து தின்றுச்சான் அந்த வெங்காயத்தால தாங்கவே முடியலையாம் மன வேதனை இல்ல அந்த வெங்காயம் மறுபடியும் மார்க்கெட்டுக்கு போயிருச்சான் என்னது இது என்ன சங்கு அறுத்துருவேன் அப்ப அந்த வெங்காயம் மறுபடியும் மார்க்கெட்டுக்கே போயிருச்சான் அப்ப அந்த வெங்காயத்தை சேல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வெட்டும் போது ஒவ்வொரு நாளும் அந்த வெங்காயம் தான் ஃப்ரெண்டு செத்த கதைய சொல்லுமா அப்படி கேட்டு கேட்டு ஒவ்வொருத்தவங்களும் அழுவாங்களாம் இப்படி எல்லாம் ஒரு காலத்துல மக்க மனுஷங்க இருந்திருக்காங்க நான் ஆக்சுவலா எடிட் பண்ணணும்னா என் லைஃப்ல இருந்து ஒன்னதான் எடிட் பண்ணணும் பேசாம நீ பாருங்க சூப்பரா இருக்கு அப்படியே இந்த வெங்காயம் எப்படி பொன் நேரமா வரணும் அதுல உண்மையிலே சொல்றேங்க இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகவே முடியல அதுல என்னையெல்லாம் எங்க சொந்தக்காரங்க குரூப்ல இருந்து தூக்கிட்டாங்க ஏன்னா நீ அடிக்கடி ஊருக்கு பிற வெளியூர் போயிட்டு வர்ற கொரோனா இருக்கும் அப்படின்னு பயப்படுறாங்க வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல மிளகாய் தூள் பச்சை மிளகாய் எதுவுமே போட மாட்டோம் நம்ம அதனால டொமாட்டோ வரமிளகாய் இதுக்கு பேர் என்ன காஞ்ச மிளகாய் அவங்க அவங்க உரப்புக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து எத்தனை மிளகாய் போட்டிருக்கேன் அப்படின்னா ஆறு மிளகாய் போட்டிருக்கேன் நல்லா இருக்கும் இந்த கதை எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா தான் இந்த மாதிரி நிறைய கதை உங்களுக்கு நான் சொல்றேன் கதை சொல்றதுனால என்ன நீங்க பாட்டி நினைச்சிட கூடாது ஐ ஆல்வேஸ் பியூட்டி இப்ப தக்காளி போடுறோம் வெங்காயம் தக்காளி என்னங்க பண்றது உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியும் அடுப்பு பிடிக்குது அடுப்பு பிடிக்குது இப்ப நம்ம இதுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கோம் வெங்காயம் தக்காளி வரமிளகாய் அவ்வளவுதாங்க சூப்பரா ரெடி ஆயிடும் நீங்க வேணா பாருங்க இது சொந்தக்காரங்க வீடு போனா முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அவங்கள சூப்பரா சமைப்பாங்க எல்லாருமே பயங்கரமா சமைப்பாங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனா வந்து நம்ம ட்ரை பண்ணது இல்லை இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன்னா நான் வேற லெவல்ல வருவேன் டாமு சார் லெவல்ல வருவேன் நான் இதை நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அது சுத்தமான இடத்தான் அதுல இந்த கொரோனா டைம்ல எப்போ போட்டலும் கிடையாதா வீட்டுல சமைச்சே ஆகணும்
அது மூணு வேளை திங்கிறவங்க எல்லாம் 30 வேளை திங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே நாள்ல. இந்த பொம்பளைங்க எல்லாம் பாவங்க அடிப்படையே கடந்து கடந்து பாப்பா வருது வருது ஆஹா பாப்பம் தானே எனக்கு வந்தி வருது பொறாம குட்டைகா உங்களுக்கு தெரியுதா கேமரால என்னன்னு தெரியல பாவம் என் கேமராமேன் தம்பி பிரவீன் தூங்கிட்டாப்ல பட் நான் அப்படி காட்டுறேன் பார்த்தீங்களா வெங்காயம் தக்காளி சாரி தக்காளி வரமிளகாய் பட்டை மிளகு மிளகாய் இல்ல பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஆஹ் செம்ம வசனங்க என்னாலே நம்ப முடியல மிஸ்ஸா உனக்குள்ள ஏகப்பட்ட தரம் இருக்கு அதை வெளியில காமிக்க விட மாட்டாங்க நீங்க வந்து நல்லா வந்து நம்ம இது பண்ணிட்டோம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வச்சிருந்து செஞ்சு வச்சிருந்த மட்டை தான் இதோட நம்ம ஆட் பண்ண போறோம் உடம்பாக்கிட்டாங்க அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது வெங்காயம் தக்காளி இதோட சேர்ந்து நல்லா வதங்கும் போது சூப்பரா இருக்கும் அதனால கொஞ்ச நேரம் அது வதங்கிட்டு நம்ம முடி வைப்போம் தள்ளுங்க சுத்தம் சோறு போடும் எங்க அம்மா சொல்லிருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டேஸ்ட்டுக்காகவும் அந்த நமக்கு ஜீரணத்துக்காகவும் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு பூண்டுல நிறைய நன்மை இருக்கு அதை அப்படியே போடக்கூடாது நம்ம என்ன பண்ண போறோம்னா நச்சு போடணும் ஒன்னு ஒன்று நெய் தான் பாரு சும்மா அப்படி நச்சா போதும் ரெடி ஓ என்ன ஒரு இது பாத்தீங்களா அதுவும் அந்த ஆயில் தாங்க இதுல அல்டிமேட்டே இங்கே அப்படியே தூக்கங்க இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து பூண்டு நச்சு வச்சிருந்தோம்ல அந்த இதுல தூக்கி டம் போடுவோம் உன்னோட அழகு உன்னோட அறிவுக்கும் நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நீ செஃப்பா இருக்கணும் இப்ப ஆக்சுவலா இப்பதாங்க இப்பதான் மெயின் இன்கிரீடியன்ஸ் இது வரைக்கும் போட்டது அப்ப என்னன்னு கேவலமா காரி துப்ப கூடாது இது வந்து சீரகம் மிளகு அல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாத்திரத்துல அப்படி நல்லா சும்மா லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அரைச்சு வச்சிருக்கேன் இதை அப்படியே போட போறோம் இது மாதிரி போடுவோம் நம்ம சாப்பிட போறது இல்லை நகை அடிமை இல்லாத இருக்கு அவ்வளவுதான் ஆக்சுவலா இது வந்து நிஜமா சொல்றேங்க இதை இது மாதிரி செஞ்சுட்டு எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொட்டுக்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதோட கிரேவி இருக்கும்ல அடியில இதுல வந்து சாதத்தை கொட்டி அப்படி கிளறி கொடுப்பாங்க ஐயோ எனக்கு இப்பவே வாய் ஊறுது வேற லெவல்ல இருக்கும் அது அது எங்க கிராமங்கள்ல எல்லாம் அது அதிகமா செய்யறது நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அந்த சொரண்டி தின்னதுதான் நீ புடிங்கி தின்ன சூப்பரா இருக்குங்க உண்மையிலே சொல்லணும்னா நல்ல டேஸ்டா இருக்கு இந்த எண்ணெய் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம அப்படியே வச்சுக்கணும் எல்லாமே எதுவுமே வேஸ்ட் பண்ண வேணாம் நமக்கு வேஸ்ட் பிடிக்காது இல்லை நான் வேஸ்ட் பண்ணது ஒன்றே ஒன்று தான் என் லைஃப் தான் அதை மட்டும் தான் வேஸ்ட் பண்ணேன் நான் சூப்பரா இருக்கு நம்ம உப்பு டெஸ்ட் பண்ணி இவ்வளவு நேரம் பார்த்தோன்னே உப்பை பார்த்தோமா
ஐயோ லைட்டா உப்பத்தை நம்ம உப்புடுவோம் ரொம்ப தேவையில்ல ரொம்ப தேவையில்ல எல்லாம் சூப்பரா இருக்கு இப்போ வந்து நான் உப்பு போட்டேன் அவ்வளவுதான் செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு எங்களுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கீங்க அதுல குறிப்பா ரெண்டு மூணு சகோதரி தொடர்ந்து கேட்டுருந்தீங்க அக்கா பிரியாணி செய்யுங்க பிரியாணி 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 அது இன்னைக்கு இப்ப என்னடா பிளான் இருக்கு நீ அவருக்கு குறுக்க வரான்டா அவன் ஒரு வீடியோ கூட ஒழுங்கி நான் மட்டும் பேச முடியல ஒரு பீஸ் தூக்கி போடுங்க கூட மொத்தமே நான் இருக்க பிரியாணி அப்படின்னு வர்றாங்க பாருங்க எங்க எங்களுடைய சகோதரி அவங்க யாருன்னு தெரியல சார் நான் நெக்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்றேன் அவங்க பேரை இப்ப ரெண்டு மூணு தடவை பிரியாணி பண்ணுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க நான் கூடி இவரோட பிரியாணி கண்டிப்பா பண்ணி காட்டுறேன் கண்டிப்பா காட்டுறேன் கடையிலயாவது வாங்கி காட்டுறீங்க நம்பிக்கையோட இருங்க எனக்கு அந்த பிரியாணிங்க கண்டிப்பா தரேன் தப்ப தம்பி உனக்கு இல்ல உனக்கு கடைசி கல்யாணமே ஆகாம நீ பாரு நீ இப்படியே திரும்ப பண்ணா தொடர்ந்து எல்லாரோட குட்டி வீடியோவா போடுறீங்கக்கா ரொம்ப சின்ன வீடியோவா இருக்கு ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க மாமாவை பத்தி உங்க யாருக்குமே தெரியாது உண்மையா சொல்லணும்னா எங்களுக்கு வந்து டைரக்டர் வந்து ரத்தம் கக்கி சாகுற அளவுக்கு போயிட்டான் ஒரு எபிசோட்ல கேமராமேன் வந்து சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு போயிட்டான் மாமா வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் ஐயாவை தாண்டணும்னு மல முயற்சி பண்ணி நடிப்பாப்ல பொடுவு பொடுவு படுத்துவாங்க எங்களை தகுந்த கேரவன் செட்டிங்ஸ் ப்ரொடக்ஷன் சரியில்லை அதான் மட்டன் சுக்கானா இதுதான் மட்டன் சுக்கா வேற லெவல்ல இருக்கு இப்ப அதை டேஸ்ட் பண்றதுக்கு ஒரு மூணு நாலு ஷெஃப் வருகாங்க நமக்கு அது யாரும் கிடையாது என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் உண்மையை சொல்றோம்னா இந்த ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு வந்து இந்த கேமராமேன் வந்து பாவம் அந்த தம்பி அவன் அவன் வந்து வேணாம் வேணாங்கிறான் ஏன்னா அவனுக்கு வந்து இந்த புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காமா அவன் வேற யாரும் இல்ல என்ன மாதிரியே இருப்பான் அவனும் பாவம் யாரும் பத்தி பிடிக்கும் ஆமா அதுக்கப்புறம் இப்ப ஒருத்தர் வந்து சுக்காவா சுக்காவா அப்படின்னா பாத்தீங்களா அவன் எல்லாம் நாலு நாள் அந்த எங்க வீட்டு வாசல்லே கிடக்குறான் சோ அவ எல்லாருமா சேர்ந்து இப்ப நம்ம டெஸ்ட் பண்ண போறோம் சோ மாடு பாவ பண்ண போறோம் ஐயோ இவங்க சொல்ல தாங்கல பார்த்த வீடி பார்த்த ஐயோ பார்த்த வீடு பார்க்கக்கூடாது என்ன பண்ணுமா பண்ணும் மட்டன் சிக்கா மட்டன் சிக்கா எடுங்க பக்கா எடுங்க பக்கா குடுங்க அக்கா குடுங்க அக்கா குடுக்க மாட்டேன் குண்டா என்னடா